வணக்கம். இப்போ வந்து நம்ம இன்க்ரூசஸில் ஒரு அருமையான ட்ரிப் வந்திருக்கு. ஏஷியாவில் தாய்வான் மற்றும் ஜப்பானில் கொச்சி, நகோயா, மவுண்ட் ஃபுஜி அதெல்லாம் ஜப்பானில் போகிறதுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 10 நாள் டூரு. இதில் பெரிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் என்னென்னா, 10 நாளும் நடுவில் அட்சி பிரேக்கே இல்லை. அட்சி பிரேக்னா ஒரு நாள் முழுக்க கடல்லையே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு வந்து அது கடல்லையே பயணத்தில் போகும், அதுக்கு இன்னொரு இடத்துல பார்க்க முடியாதுன்னு. ஆனால் இதில் 10 நாளும் 10 இடங்களுக்கு போகிற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சுருக்காங்க. நார்வேகியன் ஸ்கை அப்படிங்கிற கப்பல் போகுது. இந்த கப்பல் பார்த்திங்கன்னா இதில் எங்கே போகுதுன்னு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், முதல்ல வந்து இது எங்கேருந்து ஆரம்பித்து போகுதுன்னா, முதல்ல வந்து இது தாய்வானில் ஆரம்பிக்குது. ஸோ இது முதல்ல மக்கள் மெசையில் வந்து தாய்ப்பாயில் தாய்வானில் ஆரம்பிக்குது. வந்து 21/2/2025 பிப்ரவரி 2025. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹுவாலியன் அப்படிங்கிற சிட்டிக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் இஷிகை ஜப்பான், அதுக்கடுத்து 22ஆம் தேதி ஹுவாலியன் போகுது, 23ஆம் தேதி இஷிகை ஜப்பான் போகுது, 24ஆம் தேதி நாகா ஒகினாவா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, 25ஆம் தேதி ஒஷிமா ஐலாண்டுக்கு போகுது, 26ஆம் தேதி ஜப்பானுக்கு போகுது, ஜப்பானில் கொச்சிங்கிற இடத்துக்கு போகிறது, 27ஆம் தேதி கியோட்டோ ஜப்பான் இடத்துக்கு போகிறது, 28ம் அன்றைக்கி அங்கே தான் இருக்காது. ஸோ போயிட்டு அது அன்றைக்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகோயா 1ஆம் தேதி, ஏன்னா 28 பிப்ரவரிங்கிறதுனால 1ஆம் தேதி மார்ச் நகோயாங்கிற இடத்துக்கு போகிறது, 2ஆம் தேதி மார்ச் பார்த்திங்கன்னா மவுண்ட் ஃபுஜி ஷிஷிபுங்க ஜப்பான் இடத்துக்கு போகுது, டோக்கியோவுக்கு போகுது, அதுக்கப்புறம் டோக்கியோ ஃபைனலாக போகுது. செம்ம ட்ரிப்பு இது. அதுக்கப்புறம் டோக்கியோவில் நம்ம இறங்கிட்டு கூட போஸ்ட் ஜப்பான் குரூஸ் இது ட்ரிப் வந்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு ட்ராவல் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அப்படி தான் ஆஸ்திரேலியாவில் பண்ணோம். இது அருமையான திட்டம், எல்லோரும் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மேப்லேயும் வந்திருக்கும் நினைக்கிறேன், மேப்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். மேப்பில் காமிக்குது இது. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு தாய்பாய் தாய்வானில் ஆரம்பிக்குது, அடுத்து ஹோலியன் தாய்வான் போகுது, 3வது இஷிகை ஜப்பான் ஒரு தீவுக்கு போகுது, 4வது நாகா ஒகினாவா அப்படிங்கிற தீவுக்கு போகுது, 5வது நாள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அது வந்து ஒஷிமா ஐலாண்ட் நாசே ஜப்பானுக்கு போகுது, 6வது நாள் பார்த்திங்கன்னா கொச்சி ஜப்பானுக்கு போகுது, 7வது நாள் கியோட்டோ ஜப்பானுக்கு போகுது, 8வது நாள் நகோயா ஜப்பானுக்கு போகுது, 9வது நாள் மவுண்ட் ஃபுஜி ஜப்பானுக்கு போகுது, 10வது நாள் டோக்கியோவில் போய் முடியுது. ஸோ டோக்கியோவில் முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபியூ டேஸ் டோக்கியோ அது அல்லைடு பிளான், ஜப்பான் டோட்டல் டூரிஸ்மே லேண்டு இல்லாட்டா இது மூலம் ஏரோப்ளைன் மூலமாக போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். அது வந்து நமக்கு நம்ம இதுலேயே கூட சில பிளான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி இதுலையாக கூட நம்ம சேர்ந்து ஜாயிண்ட்டாக பிளான் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி புக் பண்ணும்போது 3 நாள் 4 நாள் ஜப்பானையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஜப்பான் விசாக்கு ஏற்பாடு பண்ணலாம், இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணலாம். இது அருமையான ஒரு ட்ரிப்பு. நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய டீம் இதை பிளான் பண்ணி போக முடியும். இது ஒரு சுருக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸோ இவ்வளோ பெரிய இடம் வந்து இப்போ நமக்கு வருது, இது எல்லாமே நமக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு இதுதான் வந்து அருமையாக இருக்குது. தாய்வான் அண்ட் ஜப்பான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான ஒரு பயணம் வந்து நம்ம கண்டிப்பாக போகலாம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதில் வந்து எல்லாருமே பயணத்தில் போவோம். எப்பயுமே நான் சொல்லுவேன், பயணங்கள் முடிவதில்லை, பயணங்கள் தொடர்கின்றன, வாருங்கள் வெற்றி பயணத்தில். இன்க்ரூசஸை பொறுத்தவரைக்கும் பயணம் மட்டும் பண்ணல, இப்போ நம்ம வந்து நிறைய பேரை அறிமுகப்படுத்தும் போது நம்ம பணமும் சம்பாதிக்க முடியுது. அப்படி ஒரு அதிசயமான திட்டம். இந்த திட்டத்தை நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன், உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிப்ரவரி 2025 பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக வெற்றிகரமாக இந்த ட்ரிப்பு நம்ம போயிட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.